Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு பயனுள்ள தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா கொத்தமல்லி விதைகளை நீரில் ஊற வைத்து குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி வாருங்கள் பார்ப்போம். கொத்தமல்லி போல அதன் விதைகளும் வாசனை நிறைந்தது. இதன் விதைகளில் ஏராளமான நன்மைகள் உள்ளது. தனியாவில் விட்டமின் ஏ, விட்டமின் B1, இரும்புச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், கார்போஹைட்ரேட், புரோட்டீன் ஏராளமான அளவில் நிறைந்துள்ளன. கொத்தமல்லி விதைகளை நீரில் ஊற வைத்து அந்த நீரை குடித்து வந்தால் உடலில் உள்ள பல பிரச்சனைகளை தடுக்கலாம். இந்த கொத்தமல்லி விதைகளை முதலிரவே 4 டீஸ்பூன் அளவு ஊற வைக்க வேண்டும். இதனை மறுநாள் காலையில் இந்த தண்ணீரை வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும். கொத்தமல்லி விதைகளில் உள்ள அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கண்களில் ஏற்படும் அரிப்பு, அலர்ஜி மற்றும் கண் சிவத்தல் போன்றவற்றை சரி செய்ய பயன்படுகிறது. கொத்தமல்லி விதை ஊற வைத்த நீர் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இதில் உள்ளது. அதனால் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இந்த தண்ணீரை தினமும் குடிக்கலாம். சில பெண்கள் வெள்ளைப்படுதல் பிரச்சனைகளால் அவதிப்படுவார்கள். அவர்கள் இந்த தனியா ஊற வைத்த தண்ணீரை வாரத்தில் 2 முறை குடித்து வந்தால் இந்த பிரச்சனை தீரும். 3 கிராம் தனியா விதை பொடியை 150 மில்லி தண்ணீரில் கொதிக்க வைத்தும் குடிக்கலாம். இவ்வாறு தண்ணீரை குடிப்பதால் எலும்புகள் வலுவாகும். மேலும் எலும்பு சம்பந்தமான எந்த நோயும் வராது. மாதவிடைக்கால பிரச்சனைகள் சரியாக 6 கிராம் கொத்தமல்லி விதைகளை 500 மில்லி நீரில் போட்டு கொதிக்க வைத்து இறக்கி 1 டேபிள்ஸ்பூன் தேன் கலந்து வெதுவெதுப்பான நிலையில் குடித்து வாருங்கள். இதனால் உடலில் ஈஸ்ட்ரோஜன் எனும் ஹார்மோன் சீராக்கப்பட்டு மாதவிடாய் சுழற்சி சிறப்பாக நடைபெற உதவும். கொத்தமல்லி விதைகளை நீரில் போட்டு கொதிக்க வைத்து இறக்கி வடிகட்டி தேன் கலந்து குடித்தால் இரத்த சோகை பிரச்சனையிலிருந்து விரைவில் விடுபடலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.